ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா த க்ரோஸ் அண்ட் த கோப்ரா அப்படின்ற ஸ்டோரிஸ் தான் குட்டீஸ் பார்க்க போகிறோம் ஒரு மன்னராட்சி காலத்தில் மன்னரோட பெரிய அரண்மனை ஒன்று இருக்குது அந்த அரண்மனைக்கு பின்னாடி ஒரு குளம் ஒன்று இருக்குது அங்கே தான் மன்னர் எப்பயுமே டெய்லி டெய்லி குளிக்க வருவாங்க அந்த குளத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய ட்ரீ ஒன்று இருக்குது அந்த ட்ரீயில தான் ரெண்டு காக்கா வாழ்ந்துட்டு இருக்குது அங்கே தான் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்குது அங்கே தான் இருப்பாங்க இறத்த தேடிட்டு வந்து அந்த குட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துப்பாங்க இப்படி தான் அவங்க லைஃப் போய்கிட்டே இருக்குது அந்த மரத்துக்கு கீழே ஒரு குட்டி பொந்து இருக்குது அந்த பொந்துக்குள்ளே ஒரு கருப்பு நாகம் ஒன்று இருக்குது அது வந்து அங்கே கிடைக்கிற எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு அது வாழ்ந்துட்டு இருக்குது இப்படி ரெண்டு காக்காவில் ஒரு காக்கா வந்து முட்டை போட்டிருக்கு ஒரு மூணு முட்டை போட்டிருக்கு அது வந்து நல்லா பொறிஞ்சு மூணு காக்கா அதுலேருந்து வெளியே வந்தது அந்த குட்டி காக்காவெல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த ஃபேமிலி வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கே ஆனால் இந்த நாகத்துக்கு வந்து அதோட சவுண்ட்லாம் கேட்குமா அந்த காக்காவோட சவுண்ட்லாம் கேட்குமா அந்த குட்டி குட்டி காக்கா சவுண்டு போடும்ல அதெல்லாம் நல்லா கேட்டுகிட்டே இருக்குமா ஓகே அது குட்டி பறந்துருச்சு நம்ம போய் அதை வந்து எப்போ நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கு அப்படி ஒரு நாள் வந்து அம்மா காக்கா அப்பா காக்கா இவங்க ரெண்டு பேருமே இற தேடுறதுக்காக வெளியே போயிட்டாங்க அப்படி போயிருக்கும் போது இந்த மூணு குட்டி காக்கா மட்டுந்தான் கூட்டுக்குள்ளே இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு நாகம் என்ன பண்ணுது மெது மெதுவாக மேலே ஊர்ந்து போய் அந்த கூட்டை போய் பார்த்ததுக்கப்புறம் அதில் மூணு காக்கா தான் இருக்குது உடனே ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் போல் அந்த ரெண்டு பேரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேயமாக அதை சாப்பிட்ருணுன்னு சொல்லிட்டு மூணு காக்காவையும் அது விழுங்கிடுச்சான் விழுங்கிட்டு எதுவுமே தெரியாமல் அந்த பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிச்சான் இந்த இற தேட போன ரெண்டு காக்காவும் கூட்டுக்கு வந்து பார்க்கும்போது கூடே காலியாக இருக்கான் சிச்சோ என்னாச்சு என் பிள்ளைங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காக்கா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் அப்பா காக்கா சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான் இந்த டே வந்து இன்னையோட அப்படியே சோகத்தோடு முடிஞ்சு போயிடுது மறுநாள் என்ன பண்ணுதுன்னா அம்மா காக்கா எப்பயும் போல ஏற தேட போயிருச்சு அப்பா காக்கா வந்து நான் தம் பிள்ளைங்களை வந்து யார் சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்கிளை பக்கத்துலேயே வந்து அது ஒளிஞ்சு உட்காந்துட்ருக்கு அப்படி கீழே பார்க்கும்போது அந்த கூண்டுகளிலிருந்து ஒரு நாகை வெளியே வர்றதை பாத்துருது ஓகே இதுதான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இதை எப்படினாலும் நம்ம பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் அதுக்கப்புறம் தான் காக்கா கூட தோணுது நம்ம போய் சண்டை போட்டாலும் அது நம்மளோட வலிமையா இருக்கு அதோட விஷம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம வந்து இறந்துருவோம் அதனால இதை வேற மாதிரி ஏதாவது பண்ணி தான் அதை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு அப்படி வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் மன்னர் வந்து அந்த குளத்துக்கு குளிக்க வர்றாரு குளிக்க வர்றப்ப அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் கழுத்தில் இருக்க செயின் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு குளத்துக்குள்ளே இறங்கி குளிச்சுட்டுருக்குறாரு காக்காக்கு வந்து ஒரு யோசனை வருது இந்த செயினை நம்ம எப்படின்னாலும் எடுத்துட்டு இந்த கிட்ட போட்டுட்டோம் அப்படின்னா செயினை காணுன்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அடியாட்களை விட்டு தேட வைப்பார் அப்போ வந்து இந்த பொந்துக்குள்ளே கிடக்கிறத பார்த்துட்டு இந்த நாகத்தை வந்து கொன்றுபாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு யோசனை வருது அதே மாதிரி அடியாட்கள்லாம் அங்கிட்டுங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் போய் மன்னரோட செயினை எடுத்துகிட்டு வந்து இந்த பொந்துக்குள்ளே போட்டுருச்சு போட்டுட்டு அது வாட்டி அசால்ட்டாக போய் மரத்தில் ஏறி உட்காந்துட்டுருக்கு அப்போ மன்னர் குளிச்சுட்டு வெளியே வர்றாரு வந்து பார்க்கும்போது ஐயோ நம்மளோட செயின் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அடியாட்களை விட்டு தேட வைக்கிறாரு என் செயினை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கள்ள புரட்டி பார்க்காங்க புல்வெளியில் தேடி பார்க்காங்க எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அப்படி ஒரு அடியால் வந்து அந்த மரத்துக்கிட்ட தேடும் போது ஏதோ மின்ற மாதிரி இருந்தது அந்த பொந்துக்குள்ளே அதை பார்த்த உடனே இந்துக்குள்ளே தான் மன்னரோட செயின் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு மித்தவங்கலாம் கூட்டுட்டு சொல்கிறாரு அப்படி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு கருப்பு நாகம் இருக்கிறதையும் பார்க்குறாங்க இதுக்குள்ளே இருந்து மன்னரோட செயின் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு நாகத்தை நம்ம கொன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த நாகத்தை வெளியே எடுத்து போட்டு அடிச்சு கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செயினை எடுத்துகிட்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்துட்றாங்க இதை வந்து அந்த கிளையில் காகம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு நம்மளை பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட்டனால இதுக்குதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் உடனே அன்னைக்கு ஈவினிங் ஆகிடுது வெளியே வரத்தோட போன காக்காவும் திரும்ப வந்துருச்சு உடனே சொல்லுது இந்த காக்கா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்மளோட எதிரி வந்து செத்துட்டான் அப்படின்ற நியூஸை வந்து அந்த காக்காவுக்கு தெரியப்படுத்துது ஓகே குட்டீஸ் இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சது இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா இன்டெலிஜென்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஃபிசிக்கல் பவர் அப்படின்னா உடல் சக்தியை விட நுண்ணறிவு ரொம்ப பெருசானது ஓகே குட்டீஸ் நாளைக்கு இந்த ஒரு ஸ்டோரியோட பார்க்கலாம் பபாய் சி you குட்டீஸ்